இது வந்து விறகு பிளஸ் டெக்னாலஜி மூலமா நீங்க புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதனால என்ன பயன் கொஞ்சம் சொல்லுங்க. பயன் என்ன, நம்ம இப்ப இருக்கிற கேஸ் விலைவாசி, நெக்ஸ்ட் வந்து எக்கானமி. எக்கானமி தான் மெயின், நம்ம வாழ்க்கையில வந்து எக்கானமி தான் மெயின். இப்போ சேமிப்பு ரெண்டுமே பார்க்கணும். அதுமே பழைய காலத்தினுடைய டெக்னாலஜி, ஓல்டு இஸ் கோல்டன் இல்லையா, அந்த மாதிரி பழைய புராண காலத்துல நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம். அதான் உண்மை கல்வி. இது வந்து கட்டாய காலத்துக்கு கட்டாயத்தில் நம்ம இதில் வந்திருக்கோம். 1/3 அமௌண்ட்ல வந்து நம்ம வந்து அழகாக சமைச்சு முடிச்சிடலாம். இந்த ஒரு அடுப்பு வாங்கினா ஒரு ஊருக்கே சமைக்கலாம். என்னங்க பாக்குறீங்க, அடுப்புலாம் பத்தலன்னு தானே தெரிய வச்சிடலாமா? எப்படி எரிஞ்சிச்சு பாத்தீங்களா? பாருங்க, ஏன் ராக்கெட் அடுப்புன்னு சொல்லணும்னா அது பாருங்க, ராக்கெட் வேகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா கேபி என்டர்பிரைசஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாட்டி காலத்துலலாம் வந்து புனல் வச்சு ஊதணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்ணில் எரியும். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இந்த கண்டுபிடிப்பு வந்து நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணும். விலையும் கம்மி பண்ணி தந்திருக்காரு, விலை அடுப்புக்கே வந்து ஒரு புது இலக்கணத்தை கொடுத்துருக்காரு லக்ஷ்மணன் சார். ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேபி என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் இருக்கிற இபி ஆஃபீஸ் எல்லாருக்குமே தெரியும். அங்கே வந்துட்டீங்கனாவே கேபி என்டர்பிரைசஸ் இருக்குது. கேபி என்டர்பிரைசஸ்னா என்னென்னு கேட்குறீங்களா? ராக்கெட் அடுப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராக்கெட் அடுப்பு, ராக்கெட் ஸ்டவ்வு, போன பாரம்பரியத்தை நம்ம மீட்டு எடுக்கிறோம். அந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஸ்டைம் டிலாக்ஸ் இறங்கியிருக்கு. உள்ளக பார்த்தீங்கன்னா ராக்கெட் அடுப்பு ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்குது. அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் கம்பேரிட்டிவ் பண்ணும்போது 4000 15,000-30,000 வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸ்மால் அடுப்பு, மினி அடுப்பு, அல்ட்ரா, சூப்பர் அல்ட்ரா, அந்த மாதிரி நிறையா இருக்குது. வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகிறோம், எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்க்குறோம். மேனுஃபேக்சரே இவர் தான். அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா புது விதமாக கண்டுபிடிக்கிறதுல வந்து ஏற்கனவே நிறைய வீடியோவில் வந்து இவங்க வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்காங்க. இந்த ராக்கெட் அடுப்பு 3 மணி நேரத்தில் வந்து சமைக்கிறத வந்து 1 மணி நேரத்தில் நம்ம சமைச்சிடலாம். ஹோட்டல் பர்பஸ்க்கு, கேட்டரிங்க்கு, இந்த விறகு அடுப்புலாம் சொல்கிறாங்களே அது பார்த்தீங்கன்னா அதோட மேனுஃபேக்சர் இடத்துக்கே நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், எக்கச்சக்கமாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வந்து அண்ணன்ட்ட வந்து இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி இவ்வளோ கம்மியாக தர முடியுது, இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சார்ட்ட கேதர் பண்ணுவோம். வாங்க சார பார்த்தோம். ஹாய் லக்ஷ்மன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கீங்க. யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ராக்கெட் அடுப்பு வந்து ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கு. எப்படி இந்த ஐடியா வந்தது? எங்கள் டைம் டு லாக்ஸுக்கு, வியூவர்ஸ்க்கு இது புதுசு, புது ப்ராடக்ட். ஆமாம், புது ப்ராடக்ட். இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் ஆக்சுவலாக ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், முன்னாள் ராணுவ வீரன், இடத்துல லக்ஷ்மணன். நான் இந்த இடத்துல வந்து ஒரு 10 வருஷமாக இங்கே இருக்கிறேன். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு 10 வருஷமாக பண்ணிட்டுருக்கேன். நிறைய தொழில் பண்ணிட்டே வந்தோம். இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்து எல்லா தொழிலும் முடங்கினதுனால அப்படியே ஒரு 2 வருஷம் காலியாக இருந்தது. ஓகே. அந்த 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த ஒரு கான்செப்ட் கேட்டு அதுலேருந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி முதல்ல 2 ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம யாருக்கும் 20 ப்ராடக்ட். என்ன பயன்? இப்போ வந்து நம்ம சிலிண்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து அப்டேட் ஆகிட்டோம். திருப்பி வந்து நம்ம விறகுக்கு வரும்போது கொஞ்சம் கஷ்டம். இது வந்து விறகு பிளஸ் டெக்னாலஜி மூலமா நீங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதனால என்ன பயன் கொஞ்சம் சொல்லுங்க. பயன் என்ன, நம்ம இப்போ இருக்கிற கேஸ் விலைவாசி, நெக்ஸ்ட் வந்து எக்கானமி. எக்கானமி தான் மெயின், நம்ம வாழ்க்கையில வந்து எக்கானமி தான் மெயின். இப்போ சேமிப்பு ரெண்டுமே பார்க்கணும். அதுமே பழைய காலத்தினுடைய டெக்னாலஜி கோல்டன் இல்லையா, அந்த மாதிரி பழைய புராண காலத்துல நம்ம திரும்பி போயிட்டு இருக்கோம். அதான் உண்மை கண்டிப்பா. அது போயிட்டு இருக்கும்போது அது வளர்த்து கட்டாயத்தில் நம்ம இதில் வந்துருக்கோம். நம்ம தேடி போறோம்ல, ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ல வந்து இந்த காப்பர் செம்பிளா நம்ம காட்டுறோம், அதெல்லாம் வாங்கி வைக்கிற முன்னாடி இந்த அடுப்பு வந்து ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சிலிண்டர் ரேட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமா விலையேறி போயிருச்சு. இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினா 1/3 அமௌண்ட்ல வந்து நம்ம வந்து அழகாக வந்து சமைச்சு முடிச்சிடலாம். இந்த ஒரு அடுப்பு வாங்கினீங்கன்னா ஒரு ஊருக்கே சமைக்கலாம். வாங்க, அண்ணன் கேட்போம். ஃபர்ஸ்ட் இதில் பார்க்க போறோம். நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய அடுப்புகள் பற்றி உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, பாருங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல். ஓகே, பயோ ஸ்மார்ட் சொல்லுவாங்க அதை. இந்த மாடல் பேர் வந்து பயோ ஸ்மார்ட். இந்த ஸ்மார்ட்டு இதோட வேலை பார்த்தீங்கன்னா 4000 ரூபா வரும். 4000 ரூபா? ஆமா. ஓகே, 4000 ரூபா வரும். இதோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரா இருக்கு. ஓகே, இதுதான், இதுவும் பயோ ஸ்மார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இதுவும் பயோ ஸ்மார்ட் தான், பட் இதோட ஸ்டாண்ட் வந்து ரவுண்ட் ஷேப். ஆமா, இது வந்து கஸ்டமர்ஸ்க்கு எப்படி தேவைப்படுதோ அவங்க என்ன கேட்கறாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஆனா ரேட் பார்த்தா 2-1, 4-5-6 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஓகே. ஓகே, பாத்தீங்கன்னா 4-5 பேர் வந்து சமைக்கணும்னா இந்த சின்ன ப்ராடக்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து 4000 தான். இதோட டெமோலாம் நம்ம காட்ட போறோம், வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட்? அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்மார்ட் மினின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, ஸ்மார்ட் ஸ்மார்ட் மினி, ஸ்மார்ட் ஸ்மார்ட் கொஞ்சம் அகலமும் ஹைட்டும் கம்மி பண்ணிருக்கோம். ஓகே ஓகே, அது அதுவும் சேர்ந்து 4000 ரூபாய் தாங்க. இது 4000 ரூபாய்? ஆமா. இதுல பாத்தீங்கன்னா வராது, நம்ம சைட்ல தான் ஃபீட் பண்ணிக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோ கேட்டு இருந்தாங்க, அதனால அங்க என்ன போறது வந்து ஸ்மார்ட் ஜெட் ஒரு மாடல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்மார்ட் ஜெட், ஆமா. இது வந்து பேர் மேல ரவுண்டிங் யூஸ் பண்ணிருக்கோம். இது கஸ்டமர்ஸ் தேவைப்பட்டா ஸ்கொயர் இதுவும் பண்ணி கொடுத்துடலாம். இது எத்தனை பேர்? இது அதே மாதிரி தான் சேம் கெப்பாசிட்டி.
ரேட் அது சுவையா இருக்குங்க. கேஸ் சமைக்கிறத விட விறகுல சமைச்சா நல்லா சுவையா இருக்கும். பிரியாணினாவே விறகு அடுப்புல தான் சமைக்கிறோம். அது 3 hour 2 hour ஆகும். ஆமா, கேட்டரிங் யாராவது பாக்குறாங்க, ஹோட்டல் யாராவது பாக்குறீங்கன்னா இந்த அடுப்பு வாங்கி நாங்க சமைக்கிறோம். மெயினா என்ன புகை வராது, நம்ம அங்கே நின்று சமைக்கலாம் கண்டிப்பா. அது அது புகை வந்துட்டு கண் தொடச்சி வீசிட்டு அவசரப்படுறோம் இல்லையா, அந்த இதெல்லாம் அதுல வராது. அதெல்லாம் எதுவுமே இருக்காது. டெமோ நாங்க காட்டுவோம். ஒரு நிமிஷம் ஸ்டாண்ட் வச்சு காமிக்கிறேன் இது ஸ்கொயர்ல போயிடுச்சுங்க. இது ரவுண்ட்ல போயிடுச்சு, ஸ்கொயர்ல போயிடுச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா BS2 இதோட ஒரு மடங்கு அதிகம். அடுத்த ஸ்டெப் இது இதுல இது வேற சொல்லுங்களா, 6500 rupees வரும். இது வந்து 6500 ஓகே ஓகே. இது அதுல கொஞ்சம் அட்வான்ஸ் ஆன. ஆமா, இது அட்வான்ஸ் இது. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம BS2 மாடல். ஓகே, இது பாத்தீங்கன்னா 8000 rupees வரும். 8000 இது BS5. இது ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10000 rupees வரும். 10000 rupees. ஆமா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா BS10. ஓகே, இது இதோட அடுத்த ஸ்டெப் மேல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14000 rupees வரும். 14000 rupees. ஆமா, ஆனா ஒரே டவுட், இப்போ வந்து வேற ஊர்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றாங்க, இப்போ திருச்சி மதுரை, நேரடியா நிறைய பேர்னால வர முடியாது, கண்டிப்பா வரும். ஆன்லைன் பர்ச்சேஸ் தான் இருக்கு. நம்ம அந்த ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாம் பண்றோமா? ஆன்லைன் பர்ச்சேஸ் நமக்கு வந்து நம்ம கிட்ட கூகுள் பே, போன்பே நம்மளுடைய நம்பர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய என்னுடைய போன் நம்பர் உங்க இதுல டிஸ்கிரிப்ஷன் போடுங்க. ஆமா, அதை பாத்தீங்கன்னா கீழே ஸ்கோர்ல போயிட்டு இருக்கோம். அதே நம்பர் தான் போன்பே, கூகுள் பே, அப்புறம் பேடிஎம், அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு புரிய வச்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அனுப்பிவிட்டுருவோம். சூப்பர், பார்த்தீங்க சேம் டே நாங்கள் அன்றைக்கே ட்ரெஸ் பேஜ் கொடுத்துருவோம். சூப்பர் சூப்பர். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எத்தனை பேர் வந்து சமைக்கணும், இல்லை வீட்டுக்கு வாங்க போகிறீங்களா, இல்லை கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ணுறீங்களான்னு அண்ணன் கேட்டுக்கோங்க. கஸ்டமர் சர்வீஸ் நம்பர், மேனுஃபேக்சர் நம்பர் எல்லாமே வந்து கூகுள் பே நம்பர் எல்லாமே லட்சுமன் சார் தான். நம்பி நீங்கள் காசு போடலாம். போட்டிங்கன்னா ஒரே நாளில் டெலிவரி தானே? சேம் டே போட்டால் சேம் டே. இன்னைக்கு நீங்கள் கேஷ் போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு வாரம் நாங்கள் செஞ்சு தரோம், இல்லை 2 hours ஆகலாம் கிடையாது. அந்த பிரச்சனை பாருங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஃபுல் மேனுஃபேக்சர், இது ஒரு கடையோ இல்லை ஹோல்சேல் டீலரோ கிடையாது. அண்ணனா வந்து மேனுஃபேக்சர், அண்ணனா வந்து ஹோல்சேலர், அண்ணனா வந்து சப்ளையர். ஆமா, இதனுடைய வேலை வந்து 14000 rupees வரும். 14000 rupees. சூப்பர் சூப்பர். இப்போ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா BS15. இது அதாவது நம்ம மாடல் நம்பர் சொல்லிருக்கோம், BS வந்து பயோஸ்டவ் மாடல் வந்து நம்பர் 15. ஓகே, 15 பாத்தீங்கன்னா இதனுடைய வேலை பாத்தீங்கன்னா 18000 rupees வரும். இது வந்து எப்படின்னா ஒரு 15 kilo மேல அந்த சமைக்கிறோம், 15 kilo சமைக்கிறோம் அந்த இந்த மாடல் கரெக்டா. சூப்பர் சூப்பர். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கு, பிக் ஃபேமிலி, ஊர்ல இருந்து மெயினா பிரியாணி கடைகளுக்கு, அந்த ரோடு ஓர கடைகளுக்கு அவங்க நல்லாவே இருக்கு. இப்ப அந்த பாஸ்போர்ட்ல வச்சிருக்காங்களா, அவங்க நல்லாவே இருக்கு. ஏன்னா பாஸ்போர்ட்ல வந்து சிலிண்டரே பாத்தீங்கன்னா வெளியே நம்ம வாங்கணும்னா 1000 rupees 1500 rupees ஆகும். இதுல சமைக்கிறதுனால எவ்வளவு கம்மியான ஆகும், அதாவது 2500 rupees நம்ம மார்க்கெட்ல செல்வி விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட காசு ஒரு 500 rupees வரும். அப்ப நம்ம 1:5 இதை வந்து நம்ம வாங்கி வைக்கமோ நம்ம லாபங்கள் வந்து அதிகமாகும். ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சிலிண்டர் வாங்கியே வந்து கடையை வந்து விடுற மாதிரி ஆயிருது. அப்போ வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 1/3 அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். சேவ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க, அடுத்து பாத்தீங்கன்னா BS20. சூப்பர் சூப்பர். BS20 என்று பாத்தீங்கன்னா இது வந்து 20 kilo இருந்து 30-35 kilo சமைச்சுக்கலாம். 30-35 kilo பெரிய 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 ஹோட்டலுக்கு, அப்புறம் இந்த சிப்ஸ் கடைக்கு, சிப்ஸ் அந்த ஸ்வீட் கடைக்கு, பேக்கரிக்கு, இது எல்லாமே யூஸ் ஆகும். இங்க இருந்துமே இந்த மாடல் வந்து இது பாத்தீங்கன்னா இது வந்து டிசி BS20 டிசியில ஆபரேட் பண்ணிருக்கோம். ஓகே, அதே BS20 பக்கத்துல இருக்கு, அதே BS20 தான், இது ஏசியில ஆபரேட் ஆகும்.
இங்கிருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே டிசி தான், இது வந்து ஏசி இப்படி கட்டணும். இது ஃபுல்லாவே நமக்கு வந்து டிசி தான் பாத்தீங்கன்னா, எல்லாமே சின்ன பிள்ளை தெரியும் எல்லாமே டிசி. ஆனா அதோட கெப்பாசிட்டி வேரியேஷன் ஒரு மாசத்துக்கு கரண்ட் வைஸ் வந்து உங்களுக்கு கம்மி தான். நீங்க இந்த ஒயர்லாம் இருக்கு, இது வந்து கரண்ட் தனியா பில் எல்லாம் கட்டணும்னா இல்ல, ஒரு யூனிட்ல தான் ஓடும், ஒரு யூனிட் தான் ஃபுல்லா ஓடுபது. ஆனா இந்த கமர்ஷியல் பாத்தீங்கன்னா ஒரு அந்த இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த இந்த ரெண்டு மாடல் வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்குள்ள ஒரு மாசம் ஒரு ஒரு நாலு யூனிட் ஓடும். இதுல இருந்து நாலு, ஆமா இது பாத்தீங்கன்னா மாசம் ஒரு ஆறு யூனிட் ஓடும். ஆறு யூனிட் அவ்வளவுதான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். சூப்பர். வந்து எங்க வாங்கணும், அதுக்கு தனியா செலவு பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட் இல்ல. விறகு வந்து நார்மல் எல்லாம் விறகு இல்லாத இடமே கிடையாது. இல்ல ஆமா, எப்ப மரம் இருக்கும் அது கண்டிப்பா விறகுதான். ஒரு மாசமே ஆகும், ஒரு மாசம் என்ன அதான் சொன்ன ஒரு நம்ம இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரியாணி சமைக்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பிரியாணி சமைக்கனா ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ கட்டணும் போதும். ரெண்டு கிலோ மூணு கிலோ கட்டணும் கட்டணும் போதும். நல்லா ஹார்ட் விட்டாச்சு நல்லா நின்றுறோம் அதிகபட்சம் பெரிய கடாய் வச்சு பண்றோம், அது வந்து பயங்கரமான இருக்கும். அதனுடைய எஃபெக்ட் அதனுடைய லைவ் வீடியோ. அப்புறம் வந்து விறகுல நம்ம சமைக்க போறோம், அதே மாதிரி தோசை கடாய் ஒண்ணு இருக்கு, அது எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்படியே ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருக்காரு, அவருக்கு நம்ம பிஎஸ் பிப்டிக்கு வந்து இந்த மாதிரி பெரிய ஸ்டாண்ட் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இப்போ அது எங்கே போகுது? இது வந்து இங்கே சென்னை தான் போதுங்க, சென்னை மயிலாப்பூர் போதுங்க. ஓகே. இது இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுத்தி கவர் பண்ணி வேணும், ஒரு மேலே ஒரு இது கடாய் வைக்கிற மாதிரி கவர் பண்ணி வேணும், அதெல்லாமே கஸ்டமர்ஸ் இருக்குங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துதான் இருக்கோம், அதோட போட்டோஸ் எல்லாம் உங்களுக்கு காரேன். இப்போ நம்மகிட்ட ஆர்டர்லாம் கொடுத்துட்டோம், நம்மகிட்ட இதில் இல்லை எதுவுமே, நம்மகிட்ட எதுவுமே பெண்டிங் இல்லை. இந்த டைம் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் எதுவுமே பெண்டிங் கிடையாது. கரெக்டாக அண்ணனுக்கு அண்ணனுக்கு அணியும் போட்டாங்க. ஆமாம், அது மழை பெஞ்சாலோ வெயில் கஞ்சாலோ ஈவன் சண்டே கூட நாங்கள் டெலிவரி கொடுக்க ரெடியாக இருக்கும். சண்டேல ஹாலிடேஸில் கூட நமக்கு 365 நாளும் நம்ம வேலை செஞ்சுருக்கோம். பாருங்க இருக்குது பாருங்க, ஆல்ரெடி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி. சூப்பர் சூப்பர். இந்த ரிங்கெல்லாம் கேட்டதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து வச்சிருக்கோம் பாருங்க. இது ஒரு மாடல் வச்சிருக்கோம். இது என்னன்னா நம்ம செராமிக்ல பண்ணி வச்சிருக்கோம், சமோசெல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து வச்சிருக்கோம். இது வந்து டிமோ எடுப்பு. ஓகே. இப்போ யாரும் கேட்டாங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம், ஏன்னா இந்த டிமோன்றதுனால நம்ம வந்து ஜஸ்ட் டெமோ தான். ஆமா, உங்களுக்கு யாராவது வேணா இந்த வீடியோ பாத்துருக்கேன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அது கால் பண்ணுங்க. ஆனா இதோட பிரைஸ் அப்படி சொல்லுவோம், இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் வரும். 20,000 ரூபாய் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹோட்டலுக்கு அதே மாதிரி ஸ்வீட்ஸ் பேக்கரிக்குலாம் வந்து இந்த மாதிரி அடுப்பு யூஸ் பண்ணும்போது எல்லா அடுப்புமே ஏசியிலும் இது அதாவது அந்த பிஎஸ் 20 மாடலுக்கு அப்புறம் இருக்கு எல்லா மாடலுமே ஏசியில கேட்டாலும் பண்ணி தரோம், டீசல் கேட்டாலும் பண்ணுவாங்க. உங்க கஸ்டமர் சைஸ் எப்படி வேணுமோ அண்ணன் வந்து பண்ணி தர ரெடியா இருக்காங்க. வாங்க, மேனுபேக்சர் எப்படி பண்றாங்க அதெல்லாம் நம்ம காட்டலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பாருங்க, இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாங்க டெஸ்ட் பண்ணிடுவோம்.
இது வந்து எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் முடிஞ்சிருச்சு? இதுல வந்து ஆக்சுவலா 50% வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஆமா, இதுக்கு அடுத்து நம்ம செராமிக் போடணும். ஓகே, மேல இது கல் போடணும், பெயிண்ட் அடிக்கணும், அவ்வளவுதான். செராமிக் காயத்துக்கு ஒரு 2 days ஆகும். அந்த 2 days தான் டைம். 50% வரைக்கும் முடிஞ்சிருச்சு, 50 days போனோம். பாத்தீங்கன்னா உங்க முன்னாடியே வந்து ஒரு ஆர்டர் இருக்கு, 50% வொர்க் வந்து முடிஞ்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா தோசை கல், இது ஸ்டாண்டர்ட் சைஸ். ஓகே, இது நம்ம டெமோல தான் வச்சிருக்கோம். இது வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ். இது பாத்தீங்கன்னா கீழே இது எல்லாத்துக்கும் எல்லாமே வரும். ஈஸியா வந்து வேலை செய்ய ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த இது மட்டும் தான், இந்த கடை இந்த கல் மேல மட்டும் தான் ஹீட் வரும். மேல இது மட்டும் வந்து கண்டு பிரைஸ் வரும். இது பாத்தீங்கன்னா 4x2 வந்து 35,000 வரும். 4x2 வந்து 35,000. ஓகே, இது வந்து நீ ஆர்டர் மேல தான் பண்றோம். ஆர்டர் ஏன் பண்றோம் அப்படின்னா, ஆர்டர் மேல கொடுத்த பிறகு அது வந்து ரொம்ப காஸ்ட்லி மெட்டீரியல் போடுறதுனால சிராமிக் எல்லாம் வாங்கிட்டு வந்து தான் போடுறோம். போடுறதுனால அது காயத்துக்கு ஒரு 2 days டைம் ஆகும் செட்டிங் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி தோசை கல் வேணா நீங்க வந்து 2 days பிஃபோரே நீங்க ஆர்டர் கொடுத்துட்டீங்கன்னா 1 week வந்து உங்களுக்கு செஞ்சு தந்துருவாங்க. சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸும் பண்ணி தர ரெடியா இருக்காங்க. பெரிய சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் இருக்கு. ரேட்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, 35,000. இதை நம்ம வாங்கி வச்சுட்டா வந்து ரேட்டை வந்து கம்மி பண்றதுக்காண்டி தான் இந்த ராக்கெட் அடுப்பு நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, அண்ணனுக்கு கால் பண்ணுங்க. எந்த ஏசியில வேணுமா டிசியில வேணுமா எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியா இருக்காங்க. ஏன்னா ராணுவ வீரர்னால டக்கு 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 டக்குலயே உங்களுக்கு வந்து நாங்க வந்து சேவை செய்ய தயாரா இருக்கிறோம். நீங்க வந்து நாங்க மத்த மாதிரிலாம் 2 நாள் 3 நாள் கொடுக்கலாம் நான் சொல்ல மாட்டோம். நீங்க வாங்க, எங்ககிட்ட ஸ்டாக் ரெடியா இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லிட்டு எடுத்து போகலாம். இல்லை உங்களுக்கு எனக்கு இப்படி தான் வேணும்னு சொன்னீங்கன்னா எனக்கு டைம் கொடுங்க, 1 or 2 days மேக்ஸிமம். அந்த 1 or 2 days பண்ணலாம், இல்லை 1 or 2 hours இருந்தால் அங்கே பண்ணி எடுத்து போயிடலாம் நீங்கள். ஓகே, எங்களுக்கு வந்து எல்லா விதத்திலும் நாங்கள் சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். எங்கள் டீம் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு டீம் நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நான் இல்லைன்னா கூட உங்களுக்கு வந்து இங்கே சேவை செய்கிறது என்னுடைய மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க. சூப்பர். நான் இல்லைன்னு கூட என் வண்டி என்னோட ஃபோன் நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபோன்லேயே எல்லாமே முடியும். கேஷ் போட்டு வந்து வெயிட் பண்ணணுமா அப்படிலாம் இல்லை. ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. எப்படி வந்து நம்ம ஹாட் ப்ராடக்ட்ஸ் வந்து கையில் வந்து தர ரெடியாக இருக்குது. என்ன சைஸ் வேணும், என்ன மாடல் வேணும்னு சொன்னீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா கவர் பண்ணியாச்சு. யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா புது விதமான ப்ராடக்ட் வந்து சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப இன்னைக்கு உள்ளக்கு மார்க்கெட்டுக்கு வந்து இது ரொம்ப தேவை. ஏன்னா வந்து பொல்யூஷனாக இருக்கட்டும், ரொம்ப வந்து அதனால ரொம்ப பாதிப்பு வருது. அதே மாதிரி எக்கனாமிக் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ரொம்ப இருக்குது. இந்த மாதிரி விறகு அடுப்புல சமைக்கும் போது எல்லாமே நம்ம தடுக்கலாம், பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மஷ்ரூம் எல்லாம் பண்ணாங்க, அவங்களுக்கும் ஒரு ஸ்டீம் பாயில் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர். சூப்பர். ரெண்டாவது இந்த ஸ்கொயர்ன்றது ஸ்கொயர்ல பண்ணி தரோம், ரவுண்ட்ல பண்ணி தரோம். இது என்ன ஸ்டெப்ல? ஆமா, ரவுண்டா கூட கேட்டு ரவுண்டா பண்ணிக்கிறோம். ரவுண்டா பண்ணும்போது நம்ம நார்மல் அந்த அடுப்பு வச்சே பண்ணிக்கலாம். சூப்பர். அது வந்து 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அடுப்பு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நார்மலா சமைச்சிக்கலாம், தோசை டைம்ல தோசை போட்டுக்கலாம். சூப்பர். சூப்பர். ரெண்டு மல்டிபர்பஸ் மல்டிபர்பஸும் பண்ணிக்கலாம். சூப்பர். சூப்பர். இது பாத்தீங்கன்னா தோசை கலர் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்லயும் என்ன ஷேப் வேணுமோ உங்களுக்கு வந்து பண்ணித்தர ரெடியா இருக்காங்க. வாங்க, இதை அப்படியே எரிய வச்சு ஒரு டெமோ பார்த்தலாம். ப்ராடக்ட்டை பத்தி அற்புதமா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அப்படியே இதை டெமோ காமிச்சிட்டீங்கன்னா உங்க வியூவர்ஸ் ஹாப்பியா இருப்பாங்க. எப்படி உங்களுக்கு எந்த அடுப்பு எரியன்னு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு சாய்ஸ் பண்ணுங்க, அது அழகா கியூட்டா சின்னதா இருக்குல்ல, இது அதே பண்ணிக்கலாமா? நார்மலா வந்து நீங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு கற்பூரமோ இல்ல எதுனா ஒரு விறகோ வந்து கரோசனோ போட்டு வச்சு நெருப்பு வந்து பிடிக்கணும், அதுதான் மெயின். ஆயில் போட்டுட்டு நாங்க இது பண்ணிருக்கோம், வேஸ்ட் ஆயில் போட்டு நம்ம கார்பன் வேஸ்ட் இருக்கு இல்லையா, அது போட்டு கொஞ்சம் குயிக்கா நெருப்பு பிடிக்கும்ன்றதுனால போட்டிருக்கோம் நாங்க. ஓகே, அவ்வளவுதானா? சூப்பர்ண்ணா. இது போய் பாருங்க, நெருப்பு பிடிச்சிக்கிச்சிங்களா? இல்ல என்ன பண்ணா, சின்ன சின்ன கட்டிங்களா ஃபர்ஸ்ட்ல. ஓகே, இந்த நெருப்பு பிடிக்கிறதுக்கோசரம் நீங்களும் போடுங்க, சின்ன சின்ன கட்டையா ஒரு 4-5 போட்டு விடுங்க. அது நெருப்பு பிடிச்சிக்கிச்சேன்னா சூப்பர் பாருங்க, அனல் பாருங்க எவ்வளவு அவ்வளவு அனலா இருக்கு. சூப்பர். சூப்பர், செம்மையா இருக்கு இதெல்லாம். ஆமா, ஈஸியான மெத்தட் இது, ஈஸியான மெத்தட். ஆமா, ராக்கெட் மாதிரி பாருங்க, எப்படி ஸ்பீடா எரியுது, நல்லா இருக்குல்ல. அம்மா வந்து நம்ம உட்லாம் இதில் போட்டா ஆட்டோமேட்டிக்கா எரிய வச்சு ஊதணும், ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்ணில் எரியும். இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. இந்த கண்டுபிடிப்பை வந்து நம்ம உண்மையிலே பாராட்டி ஆகணும். விலையும் கம்மி பண்ணி தந்திருக்காரு, விலகு அடுப்புக்கே வந்து ஒரு புது இலக்கணம் கொடுத்துருக்காரு லக்ஷ்மணன் சார். இல்லை, இது வந்து 1 மணி நேரத்தில் ஆகிற சமையல் வந்து 1 மணி நேரத்தில் வந்து நிறைய வீடியோ சொல்லியிருக்கீங்க, அது வந்து எந்த அளவு சாத்தியம் எல்லாம் உண்மை? அது வந்து என்னன்னா, அனல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. அந்த ஆக்ரோஷம்ன்றது நார்மல் நம்ம இதுல கேஸ் அடுப்பு பண்ணும்போதோ கட்டாயத்தில் பண்ணும்போது ஆக்ரோஷம் வராது.
அதாவது அந்த ஆறு வருஷம் என்ன பண்ணுங்கன்னா 1 into அதாவது 3 மடங்கு கம்மி பண்ணுங்க. இந்த டைம் சேவ், எக்கானமி சேவ், கரண்ட் சேவ், எல்லாமே சேவ். எப்படி கணக்கு போட்டா உங்களுக்கு 5 பங்கு வந்து உங்களுக்கு சேவ். சூப்பர் சூப்பர். பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு அடுப்பு இருந்தா உண்மையிலேயே போதும், ஒரு ஊருக்கே ஆக்குறாங்கல்ல அந்த அளவுக்கு இருக்கு. இது வந்து சின்ன சைஸ் அடுப்பு நம்ம பார்த்தோம்ல, பெரிய சைஸ் அடுப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன் ராக்கெட் அடுப்புன்னு சொல்றோம்னா பாருங்க, ராக்கெட் வேகத்துல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ப்ராடக்ட் வேணும்னா கேபி என்டர்பிரைசஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாடல் ரெண்டு மாடல் இல்ல, மினில இருந்து சூப்பர் அல்ட்ரா மாடல் வரைக்கும் வச்சிருக்காங்க. இன்னொரு பீம் மாடலு, தோசைக்கல்லு, எல்லாமே ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மி விலையில இருக்கு. இங்கிருந்து வாங்கிதான் அமேசான் பிளிப்கார்ட் எல்லாம் இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3000 ஆகும், அது பாத்தீங்கன்னா 4 to 5 days ஆகும். ஆனா நம்ம கேபி என்டர்பிரைசஸ்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ப்ராடக்ட் அன்னைக்கு வந்து உங்களுக்கு தந்துருவாங்க, நம்பிக்கையை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே பாத்தீங்கன்னா லக்ஷ்மண் சார் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. கூகுள் பே போடுறதா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம், ஆன்லைன் ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. பாருங்க எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். முடிச்ச பிறகு என்ன பண்ண, கண்டிப்பா அந்த பிள்ளையரை உடனே கழட்டி வச்சிடணும். எப்படி நம்மளால கலட்டா இருப்பாங்க, அது கழட்டலன்னா அதனுடைய ஹீட் வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு வந்து பிளேயருக்கு எஃபெக்ட் வரும். அதனால வந்து இது பண்ண பாருங்க, கழிச்சு முடிச்சுனா பாருங்க, எல்லாம் பாருங்க சுத்தமா இருந்து வச்சு பாருங்க, எதுவுமே இல்ல. உள்ள பாருங்க, பாரு இது இது புள்ள அணிஞ்சிடுச்சு. ஆமாங்க, இது இதை பாத்தீங்கன்னா சாம்பிள்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க, லாஸ்ட் எடுத்து 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 தடி தடி விட்டுது. நீங்க எல்லாம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க இந்த இது எடுத்தீங்கன்னா இவ்வளவு எரிஞ்சு கொடுத்தா சாம்பல் எல்லாரும் எரிஞ்சு கம்மியா தான் இருக்கு. சாம்பல் மொத்தமே இதுல வந்து 100% எரிஞ்சிருந்தனால சாம்பல் ரொம்ப கம்மியா வருது. சூப்பர் சூப்பர், வேற லெவல்ல இருக்கு பாருங்க. அவ்வளவுதான் சாம்பல். சூப்பர் சூப்பர் சூப்பர். வீடியோட ஃபைனல் செக்மெண்ட் வந்தாச்சு. கேபி என்டர்பிரைசஸ்ல பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் ஆளுங்களாம் இருக்காங்க, மெக்கானிசமும் ஆளுங்க இருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ராக்கெட் அடுப்பு வந்து நம்ம வந்து வரவேற்கத்தக்கதுங்க. ஆனால் வீடியோட ஃபைனல் செக்மெண்ட் வந்தாச்சு, நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இதை பற்றி சொல்லி அது நீங்களே முடிச்சிருக்கோம். அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து எக்கானமியை நம்ம வந்து சேவ் பண்ணணும். எங்காவது வந்து நம்ம சேமிப்பு தான் முக்கியமான ஒரு இது. நம்ம எல்லாத்துலையும் சேமிக்கிறோம், கண்டிப்பாக உணவு பண்ணுறது நம்ம உணவுலாம வாழ்க்கை கிடையாது. அதனால உணவு தயாரிக்கிறதுல நம்ம கொஞ்சம் சேமிச்சோம்னா நம்ம பிற்கால சந்ததியினருக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சு செஞ்சுருக்கணும். ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கணும். இந்த மாதிரி அடுப்புலாம் நீங்கள் வாங்கணும், ஆர்கானிக் ஃபுட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். கொஞ்சம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம சேர்த்துக்கிட்டாலும் இந்த நோய்கள்லேருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசு 25 வயசுல சுகர் வருது, கேன்சர் வந்து ரொம்ப ஆபத்தான இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி அடுப்பில் நம்ம ராக்கெட் எடுத்து சமைக்கும் போது சுவையும் அதிகமாக இருக்கும், போன ஆரோக்கியத்தை நம்ம மீட்டெடுக்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா நம்ம டைட்டில் ஆஃப் சேனலில் பாருங்கள். இதோட நாக்கிழமை வேண்டிய நேரம் வந்துச்சு. அடுத்த புது வீடியோவில் நம்ம சந்திக்கிறது வரை நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.